வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முருங்கைக்கீரை தோரம் பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு மண் பாத்திரம் போட்டிருக்கேன். இதில் 2 கப் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. ஒரு சின்ன கட்டு முருங்கைக்கீரையை கிளீன் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 கைப்பிடி அளவு இருக்கும். 50 கிராம் தோரம் பருப்பை கழுவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பருப்பு வந்து வேகமாக வெந்துடும். நீங்கள் ஊற வைக்காமையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 4 டேபிள்ஸ்பூன் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 3 கட் பண்ண பூண்டு. இதில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறது சின்ன வெங்காயம். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. 1 பெரிய தக்காளி கட் பண்ணது, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து விட்டலாம். இந்த பருப்பு வந்து வெந்து வரட்டும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு நல்லா மலர வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய வேக விட்டுறக்கூடாது. அடுத்து இதில் கிளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கால் கப் போல தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை இந்த பருப்போடு சேர்ந்து வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரையை கரெக்டாக வேக வச்சுக்கணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா கீரையோட கலர் மாறி அதனுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. முருங்கைக்கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இது கூட கீரை சூடாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கீரை வேகும்போது சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கீரை வெந்ததுக்கப்புறமா கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு கீரை கடையிற மத்தை வச்சு கீரை சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடலாம். கீழே இறக்கி வச்சு கடைஞ்சிடலாம். கீரை சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிடணும். இந்த மாதிரி மத்தில் கடையிலன்னா நீங்கள் கீரை ஓரளவு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் விட்டு விட்டு அரைச்சிக்கணும். கடைஞ்சாச்சு. முருங்கைக்கீரையை மற்ற கீரை மாதிரி நல்லா நைஸாக கடையக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த கீரையை வேறு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துட்டு மீதி உள்ள 2 டேபிள்ஸ்பூன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பின்ச் பெருங்காய பவுடர். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வாசனை வரணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம்னா தான் கீரை வந்து வெங்காய வாசனையோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை வந்து கெட்டியாக இருக்குது. நம்ம சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் சரியாக இருக்கும். இதுக்கு வந்து சூடான தண்ணி சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான முருங்கைக்கீரை தோரம் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்கீரை தோரம் பருப்பு குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.